ஹாய் ஹலோ வணக்கம் டூரிங் சினிமாஸ் வியூவர்ஸ், நான் உங்கள் ஐஸ்வர்யா ரகுபதி அண்ட் ஏஞ்சலின். ஜவஹர் டைரக்ஷன்ல, தனுஷ் நடிப்புல, அனிருத் மியூசிக்ல, ராஷி, கண்ணா, பிரியா, பவானி, சங்கர், நித்யா, மேனன் எல்லாரும் சேர்ந்து நடிச்சிருக்க திருச்சிற்றம்பலம் படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். திருச்சிற்றம்பலம் படத்தோட கதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லிடுவோம். நித்யா, மேனன், தனுஷ் ரெண்டு பேருமே வந்து சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ், சின்ன வயசுலேருந்தே ஒன்றா படித்து வளர்றாங்க, ஒரே குவார்டர்ஸில் தான் இருக்காங்க. தனுஷோட அப்பா பிரகாஷ் ராஜ், பிரகாஷ் ராஜோட அப்பா பாரதி ராஜா. இதில் வந்துட்டு பிரகாஷ் ராஜும் தனுஷும் பேசிக்கிறதுல, அதாவது தனுஷ் வந்து கிட்டத்தட்ட 10 வருஷமாக அவங்க அப்பா மேலே கோவமாக இருக்காங்க. ஏன்னா அவங்க அம்மாவை வந்து இவர் தான் கொண்டுட்டாரு அப்படின்னு நினச்சிட்டு கோவமாக இருக்காங்க. அம்மா, இதே தானே நீ போன வாரமும் சொன்னேன். இந்த வாரமும் அதே தான். ஓகே. ஸோ இது மாதிரி அப்பா மேலே பையன் வந்து கோமா இருக்காரா, அதனால வந்து அவர் படிப்பை பாதியிலே டிஸ்கண்டினியூ பண்ணிடுறாரு. காலேஜ் படித்து முடிக்கல, அதனால தான் வந்து சரியான ஒர்க் இல்லாமல் இந்த ஃபுட் டெலிவரி ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது, அதாவது தனுஷ்க்கு வந்து ஃபுல் சப்போர்ட்டாக இருக்கிறது அவரோட பெஸ்ட் ஃப்ரெண்டான நித்யா மேனன் தான். இந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஒரு பக்கம் இருக்க, இவர் பிரியா பவானி சங்கர் மேலேயும் ராஷி கண்ணா மேலேயும் காதலில் விழுறாரு. அதை போய் நேரில் சொல்கிறாரு. அவங்க ரெண்டு பேருமே இவரை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. ரெண்டு பேருமே ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு நீ சொன்னது என்ன காத்து வாக்கில் ரெண்டு காதல் மாதிரி சொல்லிடுறாங்க. அட்ட டைம்ல எல்லாம் வந்து லவ் பண்ண மாட்டாரு, தனித்தனியா தான். ஃபர்ஸ்ட் ஒருத்தரங்க பாப்பாங்க, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்த ஒருத்தர் போய் ப்ரோபோஸ் பண்றாரு, ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. சோ இப்படி இருக்கிற சமயத்துல மீதி இருக்கிறது யாரு? படத்தோட ஹீரோ வந்து பாக்ஸரா? கலாய்க்கிறது தானே, நீ என் கூட தானே உட்காந்து படம் பார்த்தேன். பாக்ஸர் இல்லை, இதில் வந்து இவர் வந்து ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு அப்படின்றது நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ இன்னொரு பிளாட்டும் இருக்காது. இவங்க சொன்னாங்கல்ல, அவங்க அம்மா வந்து இறந்து போடுறதுக்கு அப்பா தான் காரணம் அப்படின்னு தனுஷ் நினச்சிட்டு இருக்காரு, அதாவது கோவத்தில் இருக்காரு அப்படின்னு. அதுவும் எப்படி அவங்க இறக்குறாங்க அப்படின்றது போக, மீதி என்ன ஆகுது? அடுத்து யார் அவர் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாரு கடைசியா அப்படின்றதான் இந்த திருச்சிற்றம்பலம் படத்தோட மீதி கதை. மித்ரன் ஜவஹர் டைரக்ஷன்ல இதுக்கு முன்னாடி வந்து தனுஷ் 3 படங்கள் நடிச்சிருக்காரு. ஒன்று யாரடி நீ மோகினி, குட்டி, அதுக்கப்புறம் உத்தம புத்திரன். இது மூணுமே வந்துட்டு ஒரு லவ் கலந்த ஃபீல் குட் மூவி. அண்ட் அதே மாதிரி தான் இந்த படமும் வந்துட்டு ஃபீல் குட் மூவியா இருக்கும். ஓகே, காதலுக்கு தான் இதுலயும் வந்து ஒரு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ படத்துல வந்து 3 கதாநாயகிகள் அப்படின்னு சொல்லியிருந்தோம், ராஷி கண்ணா, பிரியா பவானி சங்கர், நித்யா மேனன். 3 பேருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர்ஸ் ரொம்ப அழகா உள்வாங்கி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தோட ஷோ ஸ்டீலர்ஸ் அப்படின்னா நான் வந்து பாரதி ராஜா, அதுக்கப்புறம் நித்யா மேனன் இவங்களை தான் சொல்லுவேன். இவங்களோட காம்போவா இருக்கட்டும், அதுக்கப்புறம் தனுஷ் நித்யா மேனன் போர்ஷனா இருக்கட்டும், ரொம்பவே ரசிக்கக்கூடிய வகையில இருந்தது. அண்ட் இதுக்கு வந்து காமெடி அப்படின்னு தனியா யாருமே யூஸ் பண்ணல இந்த படத்துல. ஆனாலும் பாரதி ராஜா நித்யா மேனன் சேர்ந்து பண்ணக்கூடிய காமெடியில பயங்கரமா வந்து நிறைய இடத்துல நம்மளுக்கு வந்து சிரிப்பு வருது. ஸோ ரொம்ப வருஷம் கழிச்சு டிஎன்ஏ காமோ வந்து இணைஞ்சிருக்காங்க தனுஷ் அனிருத். அண்ட் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனா மேகம் கற்காத பாடலாகட்டும் இல்ல தாய் கழுவி பாடலாகட்டும் எல்லாராலும் பயங்கரமா ட்ரெண்ட் செய்யப்பட்ட பாடல் தான். ஏன்னா இன்ஸ்டா ரீல்ஸ் ஆகட்டும் நிறைய பேர் வந்து பயங்கரமா இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணிட்டே இருந்தாங்க. சோ அதை தியேட்டர்ல பார்க்கும்போதும் ரொம்பவே அழகா இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்ல, பிஜிஎம் ஆகட்டும் இல்ல மத்த பாடல்கள் ஆகட்டும், அனிருத் அனிருத் தான் அப்படின்ற அளவுக்கு நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஓகே, சோ திருச்சிற்றம்பலம் படத்தோட வந்து கதையை பத்தி பாக்குறோம். ஆல்ரெடி கதையை பத்தி சொல்லிட்டோம், பட் இதுல வந்து தமிழ் சினிமாக்கு இந்த கதை வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஏகப்பட்ட படங்கள் இதே மாதிரியான ஒரு கான்செப்டில் வந்திருக்கு. ஆனாலும் இந்த படத்தில் நடித்த நட்சத்திரங்களால் ஒரு சில சீன்ஸ் அண்ட் ஒரு சில காட்சிகள் வந்து ரொம்பவே அழகாக வந்து நம்ம கண்ணுக்கு தெரியுது. அந்த வகையில் படத்துக்கு வந்து அது ஒரு பெரிய ப்ளஸ் தான். முக்கியமாக நான் வந்து நித்யா மேனன் தான் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு இருப்பேன், அவ்வளோ அழகாக இருந்தது அவங்களோட போர்ஷன். அண்ட் வந்துட்டு இது வந்துட்டு 90s இருக்குல்ல, அந்த காலத்தில் எடுத்த படங்கள்லாம் வந்து நிறைய வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்துட்டு முக்கியத்துவமாக காட்டியிருப்பாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்துட்டு ஆஸ் யூஷுவல் சினிமா எலிமெண்ட் மாதிரி வந்து முடிச்ச மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இப்படி மட்டும் கிளைமேக்ஸை முடிச்சிடாதீங்க அப்படி நீங்க உட்காந்து கத்திட்டு இருக்கோம், அதே மாதிரி வந்து கிளைமாக்ஸ் முடிச்சிருந்தாங்க. சோ எனக்கு என்ன, நீ சொல்லி இந்த 90s வந்து நட்புக்கு அதிகமான ஒரு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டில யாருமே நட்பாவே பழகிறது இல்ல, ஆணும் பெண்ணால நட்பா மட்டுமே இருக்க முடியாது அப்படின்னு டைரக்டர்ஸே புரிஞ்சுக்கிட்டாங்களா, இல்ல நடிகர்களும் அதை தான் நம்புறாங்களா அப்படின்னு தெரியல. எல்லா படமுமே வந்து ஒரு ஆணும் பெண்ணும் பழகினாங்களா, அது வந்து நட்பா முடியாது அப்படின்ற மாதிரி ஒரு கான்செப்டே கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இல்ல உண்மையாவே சொசைட்டில அப்படி யாரும் பழகிறது இல்லையான்னு தெரியல, அப்படிலாம் இல்ல எனக்கு தெரிஞ்சு நானும் அவ்வளவு நட்பா வந்து பழகிட்டு தான் இருக்கேன். மேபி கேர்ள்ஸ் எங்களால் வந்து என்ன நீங்க இப்படியே முடிச்சிட்டீங்க இது மாதிரி இல்லைங்க, ஒரு லவ் அப்படின்றத தாண்டி ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இருக்கு பசங்களோட எங்களுக்கு அப்படின்னு வந்து எங்களுக்கு இங்கே உட்காந்துட்டு சொல்லணும் போல இருந்தது தியேட்டர்ல உட்காந்து படத்தை பார்க்கும்போது. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஆஸ் யூஷுவல் சினிமாவா முடிச்சிருந்தாங்க இந்த திருச்சிற்றம்பலம் படத்தை.